வாய்தா பட நடிகை உயிரிழந்ததில் காதலனோட வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னும், அவங்களுடைய தற்கொலையில் இப்போ செல்ஃபோன் மற்றும் சிசிடிவி ஆதாரம் கிடைச்சிருக்கும்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. அது என்னென்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தற்கொலை செய்து கொள்றதுக்கு முன்னாடி முதல் நாளை வெளியிட்ட வீடியோவால் இப்போ வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஆட்டோவில் இறங்கி வீட்டிற்குள்ளே செல்லக்கூடிய சிசிடிவி காட்சிகளும் தற்கொலை செய்து கொண்ட தகவலை காதலன் மூலமாக தெரிந்து கொண்ட அவரது நண்பர் பிரபாகரன் நடிகை பவுலினின் வீட்டிற்கு பதற்றத்தோடு ஓடக்கூடிய சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியிருக்கு. பவுலின் என்று தீபா மரணத்திலும் பவுலினின் காதலன் சிராஜிதீனுடைய நண்பர் பிரபாகரன் மீதும் சந்தேகம் இருப்பதாக பேசப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியிருக்கு. ஆந்திராவைச் சேர்ந்த பவுலின் என்ற தீபா சென்னை விருகம்பாக்கம் மல்லிகை அவென்யூ பகுதியில் வாடகை வீட்டில் வசித்து வராங்க. தமிழ் திரைப்படங்கள் பலவற்றில் துணை நடிகையாகவும் இயக்குனர் மகிவர்மன் இயக்கத்தில் இந்த ஆண்டு வெளியான வாய்தா என்ற திரைப்படத்தில் கதாநாயகியாகவும் நடிச்சிருக்காங்க. பவுலின் கடந்த சில ஆண்டுகளாக சிராஜிதீன் என்பவரை காதலிச்சு வராங்க. இந்த நிலையில் இரவு நடிகை பவுலின் தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டாங்க. ஒரு நபரை உயிருக்கு உயிராக காதலித்த நிலையில் காதல் கைகூடாததால் தற்கொலை செய்து கொள்வதாகவும் தனது சாவுக்கு யாரும் காரணமில்லை எனவும் கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக வீட்டின் உரிமையாளர் அளித்த தகவலின் அடிப்படையில் அங்கு வந்த கோயம்பேடு போலீசார் அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. பிரேத பரிசோதனை முடிந்து நடிகை பவுலின் உடல் அவரது உறவினர்களால் ஆந்திராவிற்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த நிலையில் தற்கொலை செய்து கொள்வதற்கு முன் நடிகை பவுலின் எழுதி வைத்த கடிதம் அவரது செல்போன் ஆகியவற்றை கைப்பற்றி கோயம்பேடு போலீசார் நடிகை பவுலினின் காதலன் சிராஜுதனின் நண்பர் பிரபாகரன் என்பவரிடம் சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு வராங்க. குறிப்பாக நடிகை பவுலின் தற்கொலை செய்து கொள்வதற்கு முன் செல்போனில் காதலன் சிராஜுதனிடம் வாக்குவாதம் செய்து தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக பேசியுள்ளது போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கு. நடிகை பவுலினின் குடியிருந்த வீட்டு அருகே உள்ள சிசிடிவி பதிவுகளையும் கைப்பற்றியுள்ள கோயம்பேடு போலீசார் அவரது வீட்டிற்கு யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு இப்போ அந்த தகவலையும் சேகரித்து வராங்க. இப்படி தற்கொலை செய்து கொள்வதற்கு முதல் நாள் வெளியே இவங்க ஆட்டோவில் இருந்து வீட்டிற்கு இறங்கி சோர்வாக போகக்கூடிய சிசிடிவி காட்சிகள் உண்மையிலேயே வந்து பார்த்தோன்னா பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.